எனக்கு முன்பு ஆராஜா அவர்கள் கருத்துக்களை வாழத்தி அக்கா அவர்கள் சிபிஆர்ன் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் இதிலே மிக முக்கியமாக நான் ஆராஜா அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே கேட்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது நீங்கள் பேசுகின்ற அனைத்தையும் கூட தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். தந்தை பெரியாரனுடைய புத்தகம் மரணசாசனம் தந்தை பெரியாரின் இறுதி பேருரையில் இருக்கிறது என்று நீங்கள் ஒரு புத்தகத்தை காண்பித்தீர்கள். அதே புத்தகத்தில் 21வது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் ஆர் ராஜா அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து படித்து காண்பிக்கின்றேன். அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள். நாதி இல்லையே, சொல்றதுக்கு நாதி இல்லையே, சிந்திக்க நாதி இல்லையே, ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான், பொண்டாட்டிய தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான். ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே. யார் அது? நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான். மற்றவெல்லாம் அதை சொன்னா என்னை வைவான். இவனை கேள் இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு? இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு ஓட்டுதான் பெருசு. அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான். பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல. ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு. பக்கம் 21 நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டிய அதே புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார். இது நீங்க சொன்ன அதே மாதிரி நானும் பேசுறேன். இது நான் சொல்லல, பெரியார் தான் சொன்னார். அண்ணன் ஆராஜ் அவர்கள் இதற்கும் பேச வேண்டும். இதைவிட மோசமாக உங்கள் இயக்கத்தினுடைய ஆணி வேர், இயக்கத்தினுடைய நரம்பு நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இந்த இயக்கம் இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கார், பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, பொண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்கிறார் போல. நான் சொல்லீங்க, தந்தை பெரியார் சொன்னது மறுபடியும்